அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா June 23rd, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 கிட்ட ஆகுது. ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12:00 அப்புறம், அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருதுன்றத ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நமக்கு ஆஃப்டர் 12 PM பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் இது மார்னிங்லேயே ஜெனரேட் ஆனது. ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டவுன், அதுக்கப்புறம் ரெக்கவரி, அந்த ரெக்கவரிக்கு அப்புறம் இப்போ ஆஃப்டர் 12 PM இப்போ மறுபடியும் டவுன். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு. இந்த அப் அண்ட் டவுன் ஒரு ரேலியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ராடேல ஒரு சின்னதாக ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் கிடச்சா நல்லா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் கிடைக்குதுன்றதான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி நமக்கு இன்றைக்கி 12 PM ஒரு 12:30 அப்புறம் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றதுனாலே ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 8185 அப்படின்ட்டு வந்திருக்கு. வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை கால் தான் இருந்திருக்கும். ஸோ அது கால் ஜெனரேட் ஆகும்போது கேண்டிலுக்கு ஓப்பன் ஆகும்போதே கால் வந்து ஜெனரேட் ஆகும். கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். எவ்ரிடே இது என்ன பண்ணுன்னா இந்த கேண்டில்ஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும், பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்க்கும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கரண்ட்டில் பை கால்னா நெக்ஸ்ட் செல் கால் வரும், கரண்ட்டில் செல் கால்னா நெக்ஸ்ட் பை கால் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் மாற்றி மாற்றி ஜெனரேட் ஆகும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 12:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹவர் அட் 8164.54 இருக்கு, 21 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 21 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபிஃப்த் கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டவுன் சைடு இறங்குது, 8170 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 4 பாயிண்ட், ஸோ இன்னும் ஒரு 1 பாயிண்ட் இறங்குச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹவர் பிரேக் அவுட். ஸோ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் ஹவர் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 8185 வந்தது, இப்போ 8160 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைட் போயிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி தரும். ஜென்ரேட் ஆகிட்டு வர அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் உங்களாலேயே நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூலுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.